வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை மெய் அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும் நமது ஆசான் அருட்டந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்துள்ள தத்துவங்களில் கரு மையம் என்ற தலைப்பில் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு சிந்திப்போம் காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ மாந்தராக வாழ்கின்ற மாண்புடைய எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே ஞான கலைஞர் கவி இறைநிலையை உணர்வதற்கு கருமையத்தை பற்றி அறிந்து கொள்வதும் நம் கருமையத்தை தூய்மை செய்து கொள்வதும் மிகவும் அவசியம் இது தவிர விஞ்ஞானத்திலேயோ தத்துவத்திலோ வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி நமக்கு இந்த கவி மூலம் கோரியிருக்காரு இப்போ மழை நீர் வந்து ஆறா ஓடுது அந்த நீரை நம்ம தேக்கி வச்சோன்னா அது வந்து அணை கட்டு அதே போலதான் உயிரினங்கள்ல உடல்ல உயிர் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு ஆஹ் ஒரு சுற்றோட்டமா அந்த உயிர் துகள்கள்ல இருந்து வெள்ளிப்படும் தான் ஜீவகாந்தம் இறை சூழ்ந்த அழுத்தத்தால இந்த ஜீவகாந்த அலை வந்து துல்லிய சமதள சீர்மையின்படி அதாவது ஸ்பெசிபிக் கிராவிட்டி மூலம் வந்து நடு மையத்துல திணிவு பெறுகிறது அந்த திணைவு பெற்ற மையம்தான் வந்து மையம் அப்படின்னு சொல்றோம் இப்போ கருமையம் எங்க இருக்கு எப் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு உயிரினத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த உடலை நீல வாக்கில சரி சமமா பிரித்து ஒரு கோடு போட்டு அதே மாதிரி குறுக்கு வாக்கிலும் உடலை சரி சமமா பிரிச்சு ஒரு கோடு போட்டா அந்த இரண்டு கோடுகளும் எங்க சந்திக்கிறதோ அந்த இடம்தான் கருமையமாக அமைந்திருக்கிறது அதாவது உடல்ல வந்து ஒரு பிளஸ் மாதிரி போட்டோம்னா அந்த ரெண்டு கோடும் சந்திக்கிற இடத்துலதான் கருமையம் இருக்கு ஆஹ் ஆசன வாய்க்கு ஒரு அங்குலம் மேல அமைஞ்சிருக்கு ஆங்கிலத்துல வந்து இந்த மையத்தை ஜெனட்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கரு அப்படின்னு சொன்னோம்னா இறைநிலை அலை வடிவத்துல சுருக்கமா பெற்றுள்ள மையம் தான் கரு மையம் எனப்படுகிறது இப்போ பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தும் அடங்கிய ஒரு தெய்வீக நிதி மையத்தை வந்து இயற்கையின் புதையல் அதே மாதிரி வினைப்பதிவின் பெட்டகம் செயலுக்கு தக்க விளைவை தரும் ஒரு தெய்வீக நீதி நீதி மன்றம் அப்படின்னு நம்மளுடைய சுவாமிஜி வந்து இந்த கருவமயத்தை உயர்வு படுத்தி கூறியுள்ளார் வினைப்பதிவுகளோட பெட்டகமாகவும் இருக்கு ஒரு செயலுக்கு தக்க விளைவை தர ஒரு தெய்வீக நீதி மன்றமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயர்வு படுத்தி நம்மளுடைய சுவாமிஜி கூறியிருக்காரு இப்போ அனுபவ பதிவுகள் அனைத்தும் எங்க இருக்கு அப்படின்னா அந்த அலை வடிவத்துல அது வந்து இறுக்கி சுருக்கி வச்சிருக்க இடம்தான் வந்து மனிதனுடைய கரு மையமாகும் இப்போ கரு மையத்துல மூன்று மையங்கள் வந்து இருக்கு என்னென்ன மையம்னு பார்த்தோம்னா ஜீவகாந்த மையம் ஒண்ணு ரெண்டாவது உயிர் மையம் மூணாவது வித்து மையம் மூணு மையங்களும் ஒன்று சேர்ந்து இந்த கருமையத்துல இருக்கு இப்போ தீ ஜீவகாந்த தற்சொழால் அந்த திணிவு பெற்ற மையம்தான் தான் கருமையம் அதே மாதிரி காந்த சூழலை விட திணிவு விரைவு குறைவாக இருக்கிற அந்த தொழில்கள் வந்து இந்த கரு மையத்தையே மையமாக கொண்டுதான் உடல் முழுதும் சுத்திக்கிட்டு இருக்கு வித்து மையமும் அங்கதான் வந்து இழு இழுக்கப்பட்டு அதே இடத்துல ஒரு மையம் கொண்டு அதனால என்ன மூணு மையங்களும் ஒன்று சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு காத்தும் மூணும் சேர்ந்து இணைஞ்சு செயல்படுது இதுதான் வந்து கருமையம் அந்த கருமயத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு ஜீவன் எண்ணுகின்ற எண்ணங்கள் செய்கின்ற செயல்கள் உணர்கின்ற உணர்வுகள் கருமயத்துல கலப்புற்று அதனால் பிரிக்க முடியாத தன்மைகளாக அந்த இடத்துல போய் பதிவாகிடுது கொஞ்சம் அணக்கலைஞ்ச கவி சுவாமிஜி கொடுத்துருக்காரு பசு ஒன்றை பார்க்கின்றோம் பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம் பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய் பசு உருவம் ஜீவகாந்த பரநிலையில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த காலத்தில் பசு மற்ற பதிவு எல்லாம் ஏற்ப பருத்து மூளையை செல் விரிக்க எண்ணமாக மலரும் இப்போ நாம ஒரு பசுவை பார்க்கிறோம் அந்த பசு உருவம் ஒரு நான்கு அடி உயரம் ஆறு அடி நீளம் இருக்கும் அது எப்படி நம்ம கண்கள்ல அந்த பசுவோட உருவம் பிரதிபலிக்குதுன்னு ஒரு கொசு அளவுல நம்ம கண்ணுல தெரியுது பிரதிபலிக்குது பிம்பம் அது வந்து ஜீவகாந்த அலை மூலமா சுருங்கி அது மூளைக்கு போகும்போது அந்த கொசு அளவு இருக்கிறது ஒரு புள்ளியாவே மாறி விடுது மூளை சிற்றறைகளால் அப்புள்ளியும் அந்த புள்ளியும் வந்து அலையாக்கப்பட்டு உடலில் உள்ள அந்த ஜீவகாந்தத்துல ஜீவகாந்த அலையில வந்து சேர்ந்து கருமயத்துக்கு சென்று அது வந்து இருப்பாகி இருப்பாகிவிடும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து அந்த இடத்துக்கு போறோம் இங்க வந்து அப்போ நம்ம ஒரு பசுவை பார்த்தோமே அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே மன அலைச்சூல்ல நமக்குள்ள அந்த பசுவனோட உருவம் போய் பதிஞ்சுதோ அந்த மன அலைச்சூழல நம்ம வரும்போது மீண்டும் நமக்கு வந்து மூளைச்சல்கள் வழியா அந்த பசு உருவத்தை நமக்கு விரிச்சு காட்டுது என்ன காலர்ல இருந்தது அந்த பசு எப்படி இருந்தது எல்லாமே நமக்கு வந்து விரிச்சு காட்டுது இந்த மாதிரிதான் கரு மையத்துல இருந்து நமக்கு எல்லாமே ஒன்று எந்த மன அலைச்சூழல பதிஞ்சதோ அதே மன அலைச்சூல்ல தான் வந்து நமக்கு விரிச்சு காட்டுது இதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் நம்ம ஐம்பலன்கள் வழியா நம்ம உணர்றது எல்லாமே அலை வடிவுல நம்மளோட கருமயத்துல போய் ஆஹ் பதியுது இப்போ ஒருவர் வந்து பேசுறாரு நம்ம வந்து அதை காது மூலமா கேட்கறோம் அந்த அவரோட பேச்சு வந்து அதுவும் அலை மூலமா கருமயத்துல பதியுது அதே மாதிரியான நாட்டு நாள் உணவை நம்ம சுவைக்கிறோம் அறு சுவையில் ஒன்றை நம்ம வந்து உணர்றோம் அதுவும் வந்து கருமயத்துல போய் அலைவடிவத்துல பதிஞ்சிடுது இப்போ ஒரு ஒரு மலர்ல இருந்து ஒரு வாசனையும் நமக்கு வந்து அது அதுவும் வந்து போய் கருமையத்துல பதிஞ்சிடுது அதே மாதிரி ஒரு ஒரு தொடும் அந்த அழுத்த உணர்வும் வந்து கருமயத்துல பதிவாரு இதுவாறு அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் ஆகிய ஐந்து புலன் இயக்கங்களும் எங்க போய் பதியுதுன்னா கருமையத்துலதான் பதியுது இப்போ கருமயம் வந்து இரண்டு வேலைகளை செய்யுது என்னென்ன வேலைன்னு பார்த்தோம்னா இருக்க ஆற்றலாக கருமயத்துல சுருக்கி பதிவு செய்து இரண்டாவது வந்து விளக்கு ஆற்றலாக அது வந்து விரித்து எண்ணங்களாக மலர்த்தி காட்டுகிறது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாக்கணும்னா இப்ப ஒரு மாங்கொட்டிய நம்ம எடுத்து அது முளைக்க போடுறோம் அது முளைச்சு ஒரு சின்ன செடியா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து ஒரு பெரிய மரமா வந்து அதுல எல்லாம் கொடுத்து பெரிய மரம் வருது அதுவே அந்த மாங்கொட்டை எடுத்து பார்க்கும்போது அது உள்ள இருக்கிற அந்த மரம் நம்ம கண்ணுக்கு தெரியுமான்னா தெரியாது அது வந்து எப்படி இருக்குன்னா அலை வடிவத்துல சுருக்கம் பெற்று இருக்கு அது முளைச்சு போட்டதுனா அதை வந்து விரிச்சு அந்த பெரிய மரம் வந்து காமிக்குது அதே மாதிரிதான் நம்மளுடைய கருமையத்துல எல்லா பதிவுகளும் சுருக்கி இருக்கு அலை வடிவத்துல அந்த மன அழைச்சலுக்கு போகும்போது அது எல்லாமே விரித்து காட்டுது இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா இப்போ நவீன உலகத்துல பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர்ல கூட நமக்கு தேவையான அணை எல்லாமே வந்து அதுல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் எதுல ஸ்டோர் ஆகுதுன்னா ஒரு சின்ன சிப்புல ஸ்டோர் ஆகுது அது நமக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்துல அந்த பட்டனை நம்ம தட்டிட்டோம்னா அது எல்லாமே நமக்கு எடுத்து காட்டும் அந்த அளவுக்கு அதுவும் வந்து நம்ம இதே மாதிரிதான் நம்மளோட கருமையமும் செயல்படுகிறது இப்போ என் வயது மூன்று முதல் இன்று மட்டும் யான் கண்ட காட்சிகள் கேட்ட ஓசை மென்மையுள்ள ஸ்பரிசத்தால் உணர்ந்தவை எல்லாமே நம்ம நினைவு தெரிஞ்ச மூணு வயசுல இருந்து செய்யற எல்லாமே வந்து கருமயத்துலதான் பதிந்திருக்கு ஒரு மௌனம் நடத்துனாங்க ஒரு பேராசிரியர் வந்து சொன்னாரு மௌனத்துல ஆஹ் உங்க நினைவன் தெரிஞ்ச நாள்ல இருந்து யாரெல்லாம் உங்களுக்கு நன்மை செஞ்சாங்களோ அவங்களையெல்லாம் நீங்க வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு நிறைய நேரம் கொடுத்தாரு அப்போ நம்ம வாழ்த்துக்கிட்டே இருந்தா அது வந்து புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு அவரு நிறைய நேரம் கொடுத்தோம் அந்த நேரமும் பத்தல கொஞ்சம்தான் வாழ்த்து இருக்கிற மாதிரி இருந்தது அப்போ இது எல்லாமே எங்க இருக்குங்க எல்லாம் வந்து அந்த கருமயத்துலதான் இருக்கு அந்த மன அலைச்சலுக்கு நம்ம போனோம்னா அது அப்படியே எடுத்து 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 கொடுக்கும் எல்லாமே அந்த கருமையத்துலதான் பதிஞ்சிருக்கு இதனுடைய தன்மைகள் எல்லாம் மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப நம்ம ஒரு குழம்பு ஒரு சாம்பார் வைக்கிறோம் அதுல வந்து காய்கறிகளை போடுறோம் அப்புறம் பருப்பு ம மிளகாத்தூள் எல்லாமே போடுறோம் ஒவ்வொன்றா சேர்க்கும் போது அதனோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குழம்போடும் மனமும் தன்மையும் மாறும் இப்போ கத்திரிக்காய் முருங்காய் போட்டால் அது ஒரு தன்மை அது கூட சேர்த்து ஒரு மாங்காய் போட்டோன்னா அது ஒரு தன்மை இந்த மாதிரி தான் வந்து குழம்பையோட தன்மையும் வந்து சேர்க்குற அந்த பொருட்களுக்கு ஏற்றவாறு அந்த குழம்போட தன்மையும் மாறும் அதே மா மாதிரி தான் மனதில் எதை எண்ணினாலும் அது வந்து கருணையத்திலும் தன்மையாகவே து போ எப்பொருளை எச்செயலை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பு ஊக்க நியதியாகும் இந்த மாதிரிதான் நம்ம எது செஞ்சாலும் எல்லாமே வந்து கருமயத்துல அதன் தன்மைகளாகவே போயிட்டு பதிஞ்சிடுது நம்ம வந்து அதனாலதான் எப்பவுமே வந்து அஹ் எண்ணங்கள் எண்ணங்கள் ஆகட்டும் சொற்கள் ஆகட்டும் செயல்கள் ஆகட்டும் நல்லதாவே நினைக்கணும் நல்லதாவே சொல்லணும் நல்லதாவே செஞ்சோம்னா எல்லாமே நமக்கு திருப்பி வரும்போது அது எல்லாமே வந்து நன்மையாக தான் வரும் நமக்கு செயல்படணும் செய்வோம் அதே மாதிரிதான் இப்போ வினைப்பதிவுகள் இருக்கு இல்லைங்களா அந்த வினைப்பதிவுகள் எப்படி பதியுது அந்த வினைப்பதிவுகளை நம்ம எப்படி போக்கிக்கணும் அப்படின்றத இப்ப பார்ப்போம் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் வி நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறைந்தேன் இறைவா உனை மறைந்தேன் என்னை மீட்டுடு வினைப்பதிவாலதான் நாம பொறக்குறோம் அத வந்து ஆனா பிறந்த உடனே என்ன பண்றோம் நம்மளே மறந்துடுறோம் நம்மள மறந்த கூட பரவாயில்ல இறைவனையும் மறந்துடும் அதனால நீதான் என்னை மீட்டிடணும் வினைப்பதிவா வினைப்பதிவே ஒரு தேகம் கண்ட இந்த வினைப்பதிவாலதான் நாம வந்து பிறந்திருக்கோம் அந்த வினைப்பதிவை நம்ம போக்கிக்கணும் எப்படி இந்த வினைப்பதிவுகள் வருதுன்னா கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம் பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம் இருவகையும் கூடி எழும் புகுவினையே ஆகாமியம் ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கிய பின் விளைவாம் மாக்கோளத்துல சுவாமிஜி கொடுத்திருக்காரு கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு அப்படின்னா நமது பெற்றோர்கள் தந்தை தாயி தந்தை தாயு உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றும் பதிவுகள் எல்லாம் என் சொத்தாஜி அவங்க கிட்ட இருக்கிற அந்த பதிவுகள் மட்டும் நம்ம சொத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த வினைப்பதிவுகள் பரம்பரை சொத்து தாத்தா கொடுத்தது பாட்டம் கொடுத்தது அப்படி சொல்லுவோம் அது மட்டும் பரம்பரை இல்ல அவங்களோட வினைப்பதிவுகளும் அவங்க செய்யற அறமும் எல்லாமே நம்ம சொத்தா வருது அந்த அப்பா அம்மா கிட்ட இருந்து நிறைய பதிவுகள் வருது அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து அவங்களுக்கு வருது இல்லைங்களா அது மாதிரி ஏழு தலைமுறை அது ஏழு தலைமுறைகள் தொடர்ந்து அந்த அப்பா அம்மா முதல் மனிதன் தோன்றின வரைக்கும் செய்த செயல்கள் பதிவுகள் எல்லாமே நம்ம கருமையத்துக்கு வருது இந்த முதன் மனிதன் தோன்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு உயர் தாவரத்துல இருந்து இரண்டு உயர் குழு பூச்சி பறவைகள் வண்டு அப்புறம் விலங்கினங்கள் ஐந்து அறிவு விலங்கினங்கள் வரை வந்து ஆறாவது அறிவா மனுஷன் தோன்றின வரைக்கும் செய்த அத்தனை பதிவுகளும் வந்து நமக்கு கருமைய பதிவு வருது இதுதான் வந்து பழைய வினை அதாவது சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பிரார சஞ்சிதம் ஆகாமிய கர்மம் அப்படின்றது மூன்று வயது முதல்ல அதாவது நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்று வரை நாம் செய்த செயல்கள் விளைவுகள் அந்த எண்பத்தொன்பது அனுபவங்கள் எல்லாமே கருமத்துல பதிவாகி இதுதான் வந்து பிராரப்பம் அப்படின்னு இது வந்து தன்வினை பதிவுகள் நம்மளே செஞ்சு ஏத்துக்கிறதால இது வந்து தன்வினை பதிவுகள் என்றும் பிராரத்த கன்பம் என்றும் சொல்றாங்க இப்போ அடுத்தது வந்து சஞ்சித கர்மமும் இந்த பிராரப்த கர்மம் இரண்டும் சேர்ந்து இணைந்து ஒரு மனிதனிடம் அவனுடைய தன்மையாக அதாவது குணமாக கேரக்டர் அந்த பர்சனாலிட்டி என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுது அப்படி தோன்றும் புதிய எண்ணங்கள் செய்கைகள் தான் வந்து ஆகாமிய கர்மம் எனப்படுகிறது இது ஆன்மாவை இச்சைக்கு உட்படுத்தி செயலாக்க உள்ளது ஆகையினால் வந்து இது ஆ பிளஸ் காமியம் ஆகாமியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூ இந்த பதிவுகள் எல்லாம் வந்து நம்ம கர்மயத்துல வந்து பதிஞ்சிருக்கு இந்த இவ்வாறு இந்த பதிவுகள் வந்து நல்ல பதிவுகளும் இருக்கு தீய பதிவுகளும் வந்து நல்ல பதிவுகள் என்ன எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நன்மையே தரக்கூடிய செயல்கள் வந்து பதிவாகி அதன் மூலமா திரும்பவும் நமக்கு நல்ல எண்ணங்கள் தோன்றி நல்ல செயல்கள் ஈடுபட்டு என்பத்தையே நாம் அடைஞ்சோன்னா அதெல்லாம் நல்ல பதிவுகள் இதற்கு மாறாக தீய பதிவுகள் பதிந்து அதனோட விளைவுகள் துன்பத்தை தந்துச்சுன்னா அதெல்லாம் தீய பதிவுகள் அப்படின்னு தீய பதிவுகள் ஆகும் இப்ப இன்பம் வந்து புண்ணியம் என்றும் துன்பத்தை வந்து பாவம்னும் சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலேயே வந்து பெரியவங்க இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே இந்த பதிவுகள் ஏத்திக்காம இருக்குது நீ நல்லதை செஞ்சீன்னா சொர்க்கத்துக்கு போவ தீயதை செஞ்சினா நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து வழி நடத்திருக்காங்க சொர்க்கம் அப்படின்னா நீ போய் அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம் சொர்க்க லோகத்துல போய் நல்ல ஆஹ் இன்பமா வாழலாம் அதுவே அஹ் எண்ணெய் சட்டியில போட்டு வறுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பயம் உறுத்தி நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்திலேயே கொண்டு வந்தாங்க இப்போ பாவத்திற்கு தண்டனை தர கடவுள் வந்து பூலோகத்திற்கு இறங்கி வரமாட்டார் உன் கையையே எடுத்து உன்னை அடிப்பார் இது வந்து பக்தி மார்க்கத்துல ஒரு கருத்து சொல்வார்கள் இது உண்மைதான் ஒரு உனது பாவப்பதிவு மிகும்போது துன்பம் வரும் வழிய வந்து அவனே உண்டு பண்ணி கொள்வான் அப்படின்றதுதான் இது இந்த கருத்து மனிதனோட பிறவி நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா அறிவை அறிந்து முழுமை பெற வேண்டும் அதுதான் மனிதனுடைய பிறவியின் நோக்கம் அதுக்குதான் நம்ம பிறந்திருக்கோம் முழுமை பெற அறியறதுக்கு அப்போ இது நம்ம கிட்ட இருக்கிற அந்த கலங்கங்கள்லாம் இருக்கல இந்த வினைப்பதிவுகள் எல்லாமே இருக்குல்லங்க இல்லைங்க இந்த தன்முனைப்பு பழிச்செயல் பதிவுகள் இந்த மயக்கம் தான் தனது அப்படின்னு அந்த தன்முனைப்பு என்னாலதான் எல்லாம் நடக்குது நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அதனால ஆறு தீய குணங்கள் வருது அதையும் நம்ம நல்ல குணங்களா மாத்தணும் அப்படி இல்லைன்னா மேலும் ஐந்து பழிச்செயல்கள் வரும் அதுக்கப்புறமா அதை நம்ம மாத்தி தற்குணங்களா மாத்திடணும் நம்ம அதுக்கப்புறம் பழிச்செயல் இந்த பதிவுகள் எல்லாம் நம்ம வந்து நல்ல பதிவுகளா மாத்தணும் புலன் மயக்கத்திலே மயங்காம அந்த மயக்கத்துல இருந்து விடுபட்டு நம்ம வந்து ஒரு தெளிவு பெறணும் இந்த மூன்றையும் நம்ம கழிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வினை தூய்மையும் கிடைக்கும் மனைத்துய்யுமே கிடைக்கும் அந்த தீய பதிவுகளை போக்கி நல்ல பதிவுகளை வந்து நம்ம மேல் பதிவே போட்டா தீய பதிவுகள் வந்து மேலே எழாமலும் நல்ல பதிவுகளையே போட்டு போட்டு திருப்பி நம்ம அந்த நல்ல மாதிரியே நல்ல செயல்களை நம்ம செயல போறோம் தீமையை நீக்கி நல்ல காரியங்களை மட்டுமே நாம ஈடுபடணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சுவாமிஜி வடிவமைத்து கொடுத்துள்ள அகத்தவங்களையும் அகத்தாய்வு பயிற்சிகளையும் செய்து கருமைய கலங்கங்களை போக்கிக் கொள்ளணும் மனிதன் திருந்தினால் உலகம் தானாக திருந்தி வள பெறும் வளம் பெறும் என்பது பழமையை யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படுவோருக்கு நாம் மொத்தம் உதவியமாக வாழ்ந்து நம் மகிழ்ச்சி கொடுத்த இரண்டு ஒழுக்க பண்பாடு கடைப்பிடிச்சு அஹ் புடிச்சாவே நம்ம வந்து இந்த கடலை நீந்திடலாம் கருமையம் என்பது வந்து மனித என வாழ்க்கை நிதி தெய்வத்தையும் மனிதனையும் இணைத்து காட்டும் அறிவின் பேரின்ப களம் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்